அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் நீர்ப்படைக்காதையின் 151வது அடி முதல் 191வது அடி வரை உள்ள பகுதிகளை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். முதலில் அந்த செய்யுள் பகுதி முழுமையும் வாசித்து பிறகு ஒவ்வொரு பகுதியாக காணலாம். ஆக 151வது அடி நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த என தொடங்குகிறது. 191வது அடி இருபெரு வேந்தர்க்கு காட்டிட ஏவி என முடிகிறது. ஆக முழுமையும் முதலில் வாசித்து விடுகிறேன், பிறகு ஒவ்வொரு பகுதியாக நாம் பொருள் காண்போம். நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த கொடும்பட நெடுமதில் குடித்தேர் வீதியுள் குறியவும் நெடியவும் குன்று கண்டன்ன உரையுள் முடுக்கர் ஒரு திறம் போகி வித்தகர் கைவினை விளங்கிய கொள்கை சித்திர விதானத்து செம்பொன் பீடிகை கோயில் இருக்கை கோமகன் ஏரி வாயிலாளரின் மாடலன் கூய் இளங்கோவேந்தர் இறந்ததன் பின்னர் வளங்கழு நன்னாட்டு மன்னவன் கொற்றமுடு செங்கோல் தன்மை தீதின்றோ என இங்கோவேந்தே வாழ்கன்று எத்தி மங்கள மறையோன் மாடலன் உரைக்கும் வெயில் விளங்கு மணிப்பூன் விண்ணவர் வியப்ப எயில் மூன்று எரிந்த இகழ்வேல் கொற்றமும் குறுநடை புறவின் நெடுந்துயர் தீர எரிதரு பருந்தின் இடும்பை நீங்க அறிந்து உடம்பு இட்டோன் அறந்தரு கோலும் திரிந்து வேறாகும் காலமும் உண்டோ தீதோ இல்லை செல்லற்காலையும் காவிரி புறக்கும் நாடு கிழவோர்க்கு என்று அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே பெருமகன் மறையோன் பேணி ஆங்கு அவர்க்கு ஆடகப் பெருநிறை ஐயைந்து இரட்டி தோடார் போந்தை வேலோன் தன் நிறை மாடலமறையோன் கொள்கன கொள்கன்று அழித்து ஆங்கு தோடார் போந்தை வேலோன் தன் நிறை மாடலமறையோன் கொள்கன்று அழித்து ஆங்கு ஆரிய மன்னர் ஐயிருபதின்மறை சீர்கழு நன்னாட்டு செல்கன்று ஏவி தாபத வேடத்து உயிர் உயிந்து பிழைத்த மாபெரும் தானை மன்னகுமரர் சுருள் இடு தாடி மருள்படு பூங்குழல் அரிபரந்தொழுகே செழுங்கையல் நெடுங்கண் பிரிவன் தோட்டு வெண்ணகை துவர்வாய் சூடக வரிவளை ஆடமை பனைத்தோள் வளர் இள வனமுலை தளரியல் மின்னிடை பாடகச் சீரடி ஆரிய பேடியொடு எஞ்சா மன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவர் அரியில் போந்தை அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த கனக விஜயரை இருபெருவேந்தற்கு காட்டிட ஏவி. ஆக இதுவரை நாம் படித்த இந்த அடிகளுக்கான விளக்கம் ஒவ்வொரு பகுதியாக நாம் காணலாம். முதலிலே நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த கொடும்பட நெடுமதில் கொடித்தேர் வீதியுள் குறியவும் நெடியவும் குன்று கண்டன்ன உரையுள் முடுக்கர் ஒரு திறம் போகி வித்தகர் கைவினை விளங்கிய கொள்கை சித்திர விதானத்து செம்பொன் பீடிகை கோயில் இருக்கை கோமகன் ஏரி என்பது வரை ஒரு செய்தி. அதாவது வடதிசை மன்னர்களாக இருந்த நூற்றுவர் கண்ணர் சேரன் செங்குட்டுவனுக்கு நட்பரசர்களாக இருந்தார்கள் என்று சொன்னோம். அந்த நட்பு அரசர்கள் கங்கை கரையினுடைய தென்பகுதியிலே கொண்டு வந்து அந்த சேர வீரர்களையும் சேர மன்னனையும் மற்றும் உள்ளோர் அனைவரையும் கொண்டு வந்து தென்கரையிலே இறக்கிவிட்டார்கள் என்ற செய்தியும் பார்த்தோம். ஆக நூற்றுவர் கண்ணருடைய உதவியோடுதான் அங்கே கங்கை கரையை தென் திசையிலிருந்து வடதிசைக்கு சென்றார்கள். அதுபோல வடதிசையிலிருந்து தென்கரையை அடைந்ததும் அவர்கள் உதவியோடுதான். மேலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே அருமையான பாடி வீடுகளையும் அமைத்து கொடுத்தார்கள்.
ஆக பாடி வீடு என்று சொல்வது ஆக படைகள் தங்கி இருப்பதற்கான ஒரு வீடு, அதை கூடாரம் என்று இப்பொழுது நாம் சொல்கின்ற வழக்கம் உண்டு. அந்த கூடாரத்திலே அதாவது தேர்கள் நிற்பதற்கென்று தனி இடம், அடுத்து தேர்ப்படை வீரர்கள் இருப்பதற்கென்று தனி இடம், குதிரைப்படை நிற்பதற்கென்று தனி இடம், குதிரைப்படை வீரர்கள் தங்குவதற்கென்று தனி இடம், காலாட்படை வீரர்கள் தங்குவதற்கென்று ஒரு இடம், இப்படி பல்வேறு இடங்களை அமைத்து அரசன் தங்குகின்ற இடத்தை மட்டும் ஒரு செயற்கை அரண்மனை போலவே அமைத்திருந்தார்கள் என்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அங்கே வெட்டாவெளியாக இருக்கின்ற இடத்திலே, அந்த வெட்டவெளியாக இருக்கின்ற இடத்திலே அப்படி கூடாரங்களை அமைக்கும் பொழுது அதிலும் மிகச்சிறப்பாக குத்துக்கோள்களை நட்டு மேலே திரைச்சீலைகளை அமைத்து அங்கே மழை வந்தாலும் எந்த விதமான ஊரும் இல்லாதவாறு அங்கே அந்த கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். ஆக அந்த செய்தியை வரிசையாக சொல்லுகிறார். நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த, அப்படின்னா நீண்ட கழி, கழின்னு சொன்னால் தடிகள்னு அர்த்தம், நீண்ட கழிகளோடு சேர்த்து கட்டிய பூந்திரைகளை வரிசையாக அமைத்தார்கள். ஆக பூந்திரை என்று சொன்னால் இங்கே துணிச்சேலைகள், துணிச்சேலைகள் என்று பொருள். ஆக துணிகளால் அமைத்த கூடாரங்கள் என்று பொருள். அந்த கூடாரங்களை துணிகளினாலே வரிசையாக அமைத்து கொடு என்ன சொல்ற பாருங்க, அதாவது கொடும்பட நெடுமதில் நெடுத்தேர் வீதியுள் அப்படின்னு சொல்றார். அதாவது வளைந்த படங்களாகிய நீண்ட மதிலினை உடைய கொடிகட்டிய தேர் நிற்கும் தெரு என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பொருள், இங்கே படம் என்று சொன்னால் என்ன பொருள் சொன்னால் மதில்னு அர்த்தம், படமெடு மதில், அதாவது நீண்ட மதில். ஆக கொடுபட நெடி நெடி மதில் என்று சொல்லும் பொழுது வளைந்த, அதாவது மதில்களும் எதனால் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் துணிகளால் அமைக்கப்பட்டது தான். ஆகையினால தான் அப்படி நெடும் படம், படம் என்று சொல்வது இங்கே துணியை தான் குறிக்கிறது. ஆக கொடும் பட நெடுமதில் கொடித்தேர் வீதியுள் என்று சொல்லுகிறார். ஆக வளைந்த படங்களாகி நீண்ட மதிலை உடைய கொடிகட்டிய தேர் நிற்கின்ற தெருவிலே என்று சொல்லுகின்றார். அப்ப இங்கே அந்த படமாகிய நீண்ட மதில் என்று சொல்லும் பொழுது அங்கே துணிகளால் தான் மதிலும் அமைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு முழுமையான நகரத்தையே வடிவமைத்தது போல அந்த வீரர்களும் மன்னரும் தங்குவதற்காக ஏற்றவாறு துணிகளினால் அங்கே அமைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் இங்கே இளங்கோவடிகள் வர்ணிக்கிறார். ஆக நெடிய கழிகளிலே பூந்திரைகளாக அந்த துணிகளால் அமைத்து வரிசையாக கட்டியிருக்கிறார்கள். அப்படி வரிசையாக கட்டியிருப்பதிலே தேர்கள் நிற்பதற்கு என்று ஒரு தெரு அமைத்திருக்கிறார்கள். அந்த தெரு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் குறியவும் நெடியவும் குன்று கண்டன்ன உரையுள். ஆக வீரர்கள் தங்குவதற்கு என்று குறுகிய அமைப்பில் வரிசையாக வைத்திருந்தார்கள். அடுத்து அங்கே தேர்கள் நிற்க வேண்டுமென்றால் அங்கே அதற்கு உயர்ந்த நிலையிலே அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள். ஆக தேர்ப்படைகள் தங்குவதற்கு உயர்ந்த நிலையிலே வடிவமைத்த கூடாரம், மற்ற வீரர்கள் தங்குவதற்கு குறுகிய அமைப்புடைய கூடாரம், இப்படி குறுக்கும் நெடுக்குமாக அவர்கள் கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். அந்த கூடாரங்களை பார்க்கும் பொழுது மலையை கண்டது போல அது இருந்ததாம். அப்படிப்பட்ட கூடாரங்களிலே முடுக்கர் ஒரு திறம் போகி, ஆக ஒவ்வொரு பகுதியிலும் சென்று மன்னன் அங்கே என்ன செய்கின்றான் என்றால் அந்த வீரர்களையும் படைகளையும் பார்வையிடுகிறான். அந்த குறுந்திருவினுடைய, ஏனென்றால் இரண்டு பக்கத்துக்கு இடையே குறுகிய தெருவாகத்தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும், ஏனென்றால் அது செயற்கையாக அமைக்கப்பட்டதல்லவா. ஆகையினாலே அந்த குறுந்திருவின் ஒரு பக்கத்தில் சென்று வித்தகர் கைவினை விளங்கிய கொள்கை. ஆக இந்த பாடி வீடை அமைத்தவர்கள் மிக திறமையான தொழிலாளிகள் என்பதை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் கூட திரைப்படங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய அரண்மனை போல நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த அரண்மனை என்ன என்று கேட்டால் மிக எளிமையாக சொல்லிவிடுவார்கள், இதெல்லாம் செட்டிங்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக செட்டிங்ஸ் என்று சொன்னாலே அது தற்காலிகமாக ஓவியங்களாலும் மற்ற அங்கே இருக்கின்ற
அந்த திரைச்சீலைகளாலும் அமைக்கப்படுவன என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா. அதுபோல அங்கே கூடாரங்களை அமைத்திருக்கிறார்கள் அந்த அதாவது ஓவிய தொழில் வல்லவர்கள். அந்த ஓவியம் அமைந்த மேற்கட்டியினுடைய கோயில், கோயில் என்று சொன்னால் இங்கே அரண்மனை போன்று அமைக்கப்பட்ட அந்த கூடாரம், அந்த கூடாரத்திலே செம்பொன்னால் செய்த, அங்க சொல்லுகிறார் பாருங்க, சித்திர விதானத்து செம்பொன் பீடிகை கோயில் இருக்கை கோமகன் ஏரி. ஆக ஓவியம் அமைந்த மேற்கட்டிகை என்றால் விதானம் அர்த்தம். விதானமுடைய அந்த அரண்மனையிலே தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த சிம்மாசனத்திலே சென்று அரசன் ஏறி அமர்ந்தான். ஆக தங்கத்தாலான தவிசு, தவிசு என்று சொன்னால் அவன் அமர்கின்ற இடம். ஆக தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை அனைத்து படை வீரர்களுக்கும் கூடாரம் அமைத்திருக்க, அந்த கூடாரம் மலைகளைப் போல காட்சியளிக்க, குறுக்கும் நெடுக்குமாக அங்கே தெருக்கள் அமைத்திருக்க, அந்த தெருக்களிலே மன்னன் நடந்து சென்று தன்னுடைய படை வீரர்களை பார்வையிட்டு தன்னுடைய இருப்பிடமாகிய மாளிகை போன்று அமைந்திருந்த அந்த கூடாரத்திலே தங்கத்தால் அமைந்த ஆசனத்திலே வந்து அமர்ந்தான் என்பது வரை ஒரு செய்தி. அதைத்தான் இப்பொழுது பார்த்தோம். அதற்கு அடுத்த செய்தி என்னவென்று காண்போம். அடுத்த செய்தியாக வாயிலாளரின் மாடலன் கூவி. இளங்கோவேந்தர் இறந்ததற்கு பின்னர் வளங்கெழு நன்னாட்டு மன்னவன் கொற்றமோடு செங்கோல் தன்மை தீதின்றோ என. ஆக இது ஒரு செய்தி என்ன, அப்பொழுது மாடல மறையவன் அங்கே அரண்மனை வாயிலே இருக்கின்றான். அந்த வாயில இருக்கின்ற அந்த மாடல மறையவனை வாயிலாளரை அழைத்து அவனை உள்ளே வருமாறு பணித்தார் சேரன் செங்குட்டுவன். ஆக வாயிலாளரின் மாடலன் கூவி, வாயிற்காவலரை கொண்டு மாடலன் மறையவனை உள்ளே அழைத்து என்ன கேட்டான் அந்த மன்னன் என்றால், இளங்கோவேந்தர் இறந்ததன் பின்னர் வளங்கெழு நன்னாட்டு மன்னவன் கொற்றமுடு செங்கோல் தன்மை தீதின்றோ என. இது சேரன் செங்குட்டுவன் மாடலமறையவனை பார்த்து விடுத்த வினா. என்ன கேட்டான் என்றால், ஆக தன்னுடைய மைத்துனன் அங்கே சொன்னோமல்லவா கிள்ளிவளவன், அந்த அந்த கிள்ளிவளவன் என்று சொல்லக்கூடிய மைத்துனனோடு அவனுடைய தாயத்தார் 9 பேரும் அவனோடு போருக்கு வந்தார்கள் என்று சொன்னோமல்லவா. அந்த போருக்கு வந்தவர்களை அழித்து தன்னுடைய மைத்துனனை காப்பாற்றி அந்த சோழ நாட்டை அவன் கையிலே ஒப்படைத்தான் சேரன் செங்குட்டுவன் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்த செய்திதான். ஆகையினாலே அப்ப அது அந்த செய்தியைத்தான் கேட்கிறான். என்ன கேட்கிறான், இளங்கோவேந்தர் இறந்ததன் பின்னர், ஆக என் மைத்துனனுக்கு எதிராக இருந்த அவன் தாயத்தார் இருக்கிறார்களே அந்த இளவரசர்கள், அந்த 9 பேரும் அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே வளங்கெழு நன்னாட்டு மன்னவன் என்னுடைய மைத்துனனாகிய அந்த சோழ நாட்டு அரசன் கொற்றமொடு அவனுடைய ஆட்சி செங்கோல் தன்மை தீதின்றோ, அவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா என்று யார் கேட்டது, சேரன் செங்குட்டுவன் கேட்டான். யாரிடம் கேட்டான், அங்கே வந்த மாடலமறையவன் கேட்டான், மாடலமறையவன்கிட்ட கேட்டான். ஏனென்றால் மாடலமறையவன் அங்கே காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த சோழனுடைய தலைநகருக்கு சென்று அந்த சோழ நாட்டிலிருந்து கங்கை நீராட வந்திருப்பதனாலே அவனுக்கு சோழ நாட்டு தன்மைகள் தெரியும் அல்லவா, ஆகையினாலே இந்த செய்தியை கேட்டான். ஆக என்னுடைய மைத்துனனுக்கு அந்த 9 பேரையும் புறமுதுகட செய்து அவர்களை அழித்த பின்னாலே என்னுடைய மைத்துனனுக்கு அங்கே சோழ நாட்டை நான் நின்று கொடுத்தேனே, அந்த சோழ நாடு இப்பொழுது எவ்விதமான தீமையும் இல்லாமல் இருக்கிறதா, அங்கே என் மைத்துனனாகிய மன்னவன் நல்ல முறையில் செங்கோலாட்சி செலுத்துகின்றானா என்று ஒரு கேள்வியை கேட்டான் சேரன் செங்குட்டுவன். அதற்கு பதில் சொன்னான் மாடலமறையவன். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், எம் கோவேந்தே வாழ்க என்று ஏத்தி. எப்பொழுதுமே அரசனை பேசத் தொடங்கும் பொழுது அந்த அரசனை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த முறையிலே எம் கோ வேந்தே வாழ்கின்ற ஏத்தி, எம்முடைய அரசர்க்கு அரசனாக இருக்கின்ற சக்கரவர்த்தியாகிய சேரன் செங்குட்டுவனே நீ வாழ்க என்று சொல்லி மங்கள மறையோன் மாடலன் உரைக்கும். ஆக சிறந்த மறைவல்லவனாக இருக்கின்ற அந்தணனாகிய மாடலன் சொன்னான். என்ன சொன்னான், வெயில் விளங்கு மணிப்பூன் விண்ணவர் வியப்ப, எயில் மூன்று எரிந்த இகழ்வேல் கொற்றமும், குறு நடைப்புறவின் நெடுந்துயர் தீர, எரிதரு பருந்தின் இடும்பை நீங்க,
அறிந்து உடம்பு இட்டோன் அறந்தரு கோலும் திருந்து வேறாகும் காலமும் உண்டோ? தீதோ இல்லை செல்லற்காலையும் காவிரிபுரக்கும் நாடு கிழவோர்க்கு என்று அவன் பதில் சொன்னான். என்ன பதில் சொல்லுகிறான் என்று சொன்னால், வெயில் விளங்கு மணிப்பூன் விண்ணவர் வியப்ப, ஒளி விளங்குகின்ற மாணிக்க கலன்களை பூண்டிருக்கின்ற தேவர்களே வியக்குமாறு மூன்று வானில தூங்கிக் கொண்டிருந்த மூன்று எயில்களை அழித்தவன் சோழபெருமான். ஆக அவனை தூங்கையில் எரிந்த தொடித்தோச்செம்பியன் என்று சொல்வார்கள். ஆக அந்த சோழ மரபை சொல்லும் பொழுது இது ஒரு சிறப்பு. ஆக தூங்கையில் எரிந்த தொடித்தோச்செம்பியன் என்ற ஒரு சோழ மன்னன் அங்கே வானத்திலே மூன்று மதில்களாக இருந்து கொண்டு அங்கே தேவர்களை துன்புறுத்தியவர்களை அழித்தவன் அவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட புகழ்மிக்க மரபு அந்த சோழ மரபு. ஆகையினாலே தேவர்களே வியக்குமாறு மானிலே தூங்கிய மூன்று மதில்களையும் அழித்தவ அந்த மாறுகொண்ட வேலின் வெற்றியை உடைய மரபு சோழ மரபு. அடுத்து குறுநடைப்புறவின் நெடுந்துயர் தீர, குறுக நடக்கின்ற நடையினை உடைய புறாவினுடைய துன்பம் ஒழியுமாறும், எரிதரு பருந்தின் இடும்பை நீங்க, அப்புறவினை துரத்தி கொண்டு வந்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதற்காக வந்த அந்த பருந்தினுடைய துன்பம் நீங்குமாறும், அறிந்து உடம்பு இட்டோன் அறந்தரு கோலும், தன் உடலினை அறித்து அறிந்து அந்த பருந்திற்கு அளித்தான் அல்லவா யார், சிபி சக்கரவர்த்தி. அந்த சிவி சக்கரவர்த்தியும் அந்த சோழ மரபை சார்ந்தவன் தான். ஆக தூங்கையில் இருந்த தொடித்தோச்செம்பியன் அடுத்து இங்கே புறாவுக்காக தன்னுடைய தசையையே அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி ஆகியவர்களெல்லாம் சோழர் மரபிலே வந்தவர்கள் அல்லவா. அப்படிப்பட்ட சோழர் மரபிலே வந்த உங்கள் மைத்துனனாகிய அந்த வளவனும் தெரிந்து வேறாகும் காலம் உண்டோ? அப்படிப்பட்ட சோழ மரபிலே வந்த உங்கள் மைத்துனனும் செங்கோல் புரழ்ந்து அவர் ஆட்சி செய்கின்ற நிலைமையும் இருக்கோ இருக்கின்றதோ? இல்லையல்லவா. தீதோ இல்லை எந்த விதமான தீமையும் இல்லை, சிறப்பான ஆட்சி அங்கே நடைபெறுகிறது என்று சொல்லி செல்லற்காலையும் காவிரிபுரக்கும் நாடு கிழவோர்க்கு என்று சொல்கிறார். ஆக உலகத்திலே மற்ற பகுதியிலெல்லாம் வறுமை ஏற்பட்டாலும் வர்க்கடம் ஏற்பட்டாலும் கூட ஆனால் காவிரி ஆறு பாய்வதனாலே சோழனுக்கு எந்த காலத்திலும் வறுமை என்பதே இல்லை, சோழ நாட்டு மக்களுக்கு வறுமை என்பதே இல்லை. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே தான் சோழ நாடு மிகச் செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி சோழனுக்கு சிறிதும் தீது இல்லை என்று அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே அரிய மறைகளை உணர்ந்த மாடலன் தன்னுடைய மைத்துனனாகிய அந்த சோழனுடைய செய்திகளை சேரன் செங்குட்டுவனுக்கு சொன்னான். ஆக சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மைத்துனனுடைய நாடு வளமாக இருப்பதையும் அந்த நாடு சிறந்த செங்கோலாட்சி செலுத்துவதையும் தான் ஈடுபட்டு அந்த போரிலே வெற்றி கொண்டு தன்னுடைய மைத்துனனிடம் ஒப்படைத்த பின்னாலே அந்த சோழ நாடு சிறப்பாக ஆட்சி நடைபெறுகிறது என்றும் கேட்டு மகிழ்ந்தான். அப்படி மகிழ்ந்த அவன் மாடலமறையவனுக்கு என்ன செய்கிறான் என்றால் பரிசில் வழங்குகிறான். அந்த பரிசலை சொல்லுகிறார் பாருங்க. அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே பெருமகன் மறையோன் பேணி ஆங்கு அவர்க்கு ஆடக பெருநிறை ஐயைந்து இரட்டி தோடார் போந்தை வேலோன் தண்ணீரை மாடல மறையோன் கொள்கின்று அழித்து ஆங்கு என்பது வரை ஒரு செய்தி. அப்படி சொல்ற உடனே பெருமகன் மறையோன் பேணி அரசன் அந்த மாடலன் சொன்ன கூற்றை மிகவும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அங்கு அவருக்கு ஆடக பெருநிறை ஐயைந்து இரட்டி, அவனுக்கு 50 துலாம் என்ற பெரிய நிறை என்று சொன்னால் அந்த மன்னன் எவ்வளவு எடை பெற்றிருக்கிறானோ யார் சேரன் செங்குட்டுவனுடைய நிறை 50 துலாம். அந்த 50 துலாம் என்பது அந்த காலத்தில் இருந்த நிறை, அதை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிலோவில் நம்மளால சொல்வதற்கு இயலாது. ஆகையினால் அது 50 துலாம் என்றே சொல்லுவோம். ஆக 50 துலாம் என்பது அவனுடைய எடை. ஆக எடைக்கு எடை தங்கத்தை அந்த அந்தணனுக்கு தந்தானா அதான் சொல்றார் பாருங்க. அவருக்கு ஆடக பெருநிறை 5 இரட்டி. அந்த மாடலமறையவனுக்கு தன்னுடைய எடையாக இருக்கின்ற 50 துலாம் பொன்னை அவனுக்கு கொடுத்து தோடார் போந்தை வேலோன் தண்ணீரை அப்படின்னா தனது எடை உள்ளதனை பணம்பூ மாலை அணிந்த வேலினை உடைய அந்த செங்குட்டுவன் அளித்தான். மாடல மறையோன் கொள்கன்று அளித்து மாடலனாகி அந்தணன்
அந்தனே இதனை கொள்வாயாக என்று கொடுத்தான். ஆக செங்குட்டுவன் தன்னுடைய எடைக்கு எடை தங்கத்தை இப்படி சிறப்பான செய்திகளையெல்லாம் சொன்ன, அனைத்து செய்திகளும் தன்னுடைய நாட்டை விட்டு வந்ததற்பின் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொன்ன அந்த மாடல மறையவனுக்கு தன்னுடைய எடைக்கு எடை பொன்னை அளித்து அவனுக்கு கௌரவத்தை கொடுத்தான். ஆக வள்ளல் தன்மையிலும் அவன் சிறந்து விளங்கினான் என்று நமக்கு தெரிகிறது. ஆக அதற்கு அடுத்த செய்தி என்ன என்று நாம் காண்போம். மாடல மறையவனுக்கு பரிசளித்த பின்னாலே அங்கே கூடாரம் அமைத்தும் பல்வேறு உதவிகளையும் செய்த அந்த ஆரிய மன்னராக இருக்கின்ற நூற்றுவர் கண்ணரை தத்தம் நாட்டுக்கு செல்லுமாறு சேரன் செங்குட்டுவன் பணித்தான் என்ற செய்தியை அடுத்து சொல்லுகிறார். ஆரிய மன்னர் ஐயிருபதின் மறை சீர்கழு நன்னாட்டு செல்கன்று ஏவி. ஆக ஆரிய மன்னர்களாக நட்பு மன்னர்களாக இருந்த ஐயிருபதின் மறை என்றால் நூற்றுவர் கண்ணரை சீர்கழு நன்னாட்டு செல்கன்று ஏவி தத்தம் நாட்டுக்கு செல்லுமாறு அவர்களை பணித்து. பின்பு பிடிபட்டவர்கள் யாரெல்லாம் என்று சொன்னோம் அல்லவா. ஆக பல்வேறு வேடமிட்டு கொண்டிருந்தவர்கள், அதற்கடுத்து கனக விஜயர், இவர்களையெல்லாம் கொண்டு போய் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டுமாறு தன்னுடைய தூதுவர்களை கட்டளையிடுகிறான். அந்த செய்தியை அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். தாபத வேடத்து உயிர் உய்ந்து பிழைத்த மாபெரும் தானை மன்ன குமரர் சுருள் இடு தாடி மருள்வடு பூங்குழல் அறிவரந்தொழுகிய செங்கையல் நெடுங்கண் விரிவெண் தொட்டு வெண்ணகை துவர்வாய் சூடக வரிவளை ஆடமை பனைத்தோள் வளரிள வனமுலை தளரியல் மின்னிடை பாடகச் சீரடி ஆரியப்பேடியொடு எஞ்சாமன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவர் அரியில் போந்தை அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த கனக விஜயரை இருபெரு வேந்தர்க்கு காட்டிட ஏவி என்று சொல்லுகிறார். என்ன தாபத வேடத்து உயிர் உய்ந்து பிழைத்த என்று சொன்னால், அதாவது தவவேடம் பூண்டு உயிர் தப்பி பிழைத்த மாபெரும் தானை மன்னர் குமரர் மிகப்பெரிய படைகளை உடைய அரசர் குமாரர்களையும், அடுத்து அங்கே பேடி வேடமிட்டு கொண்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள், அடுத்து பேடிகளும் இருக்கிறார்கள். அந்த பேடிகள் என்று சொன்னால் என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது அதாவது பிறப்பால் ஆணாக இருந்து அவர்கள் உள்ளத்திலே பெண்மை உணர்ச்சியோடு வளர்கிறார்கள் என்றால் அவர்களை என்ன மூன்றாம் பாலினம் என்று இப்பொழுது நாம் சொல்லுகிறோம். அதே போல பெண்ணாக பிறப்பிலே பிறந்திருப்பார்கள், அவர்கள் உள்ளத்தாலே ஆணாக வளர்வார்கள். ஆக பெண்மை விட்டு ஆண் அவாவ பேடு என்று சொல்வது உண்டு. ஆக இரண்டையும் அதாவது பொதுவாக சொல்வதற்கு பேடு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவது உண்டு. இங்கே பேடி என்று சொல்வதனாலே அங்கே பெண் கோலம் கொண்டிருப்பவர்கள் என்று பொருள். அவர்களை ஒரு வர்ணனை வர்ணிக்கிறார். ஏனென்றால் பெண்களுக்குரிய அனைத்து தன்மைகளோடும் அவர்கள் காட்சியளிப்பார்கள் அல்லது தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள். ஆகையினாலே பெண்ணாகவே அவர்களை இங்கே வர்ணிக்கிறார். எப்படி என்று சொன்னால், சுருள் இடு தாடி மருள்வடு பூங்குழல் சுரிந்த அந்த மோவாய்னா அவர்களுடைய அந்த என்ன சொல்வது, வாய்க்கு மேலே இருக்கின்ற பகுதி அடுத்து கீழே இருக்கின்ற பகுதி இதெல்லாம் மோவாய் என்று சொல்வது. சுரிந்த மோவாயும் கருமை பொருந்திய அழகிய கூந்தலும், ஏனென்றால் அவர்கள் பிறப்பினாலே ஒரு ஆண் வடிவோடு இருந்தாலும் கூட அவர்கள் பெண்ணாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். ஆகையினாலே தம்முடைய முகத்திலே முழுமையும் அந்த பெண்மை கோலம் வருமாறு செய்து கொள்வார்கள். அதுபோல கூந்தலையும் வளர்த்து கொள்வார்கள். அறிவறந்து ஒழுகிய செழுங்கையல் நெடுங்கண் பெண்களைப் போலவே செவ்வரி படர்ந்து கிடக்கின்ற கயல் மீன் போன்ற கண்களும் விரிவெண் தோட்டு வெண்ணகை தோர்வாய் விரிந்த வெள்ளிய தோடுகளோடு வெண்மையான பற்களும் பவடம் போன்ற வாயும் உடையவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மேலும் சூடக வரிவளை சூடகமாகிய அழகிய வளையல்களை அணிந்திருந்தார்கள். ஆடமை பனைத்தோல் அசைகின்ற மூங்கில் போன்ற பருத்த தோள்களை உடையவர்களாக இருந்தார்கள். வளர் இள இன வளமுளை என்று சொன்னால் அவர்கள் செயற்கையாக அந்த இடத்திலே மார்பகத்தை அமைத்து கொண்டு இருந்தார்கள்.
தளிர் இயல் தளிர் போலும் சாயல் உடையவர்களாக இருந்தார்கள். மின் இடை மின்னை ஒத்த இடை உடையவர்களாக இருந்தார்கள். பாடக சீரடி ஆரிய பேடியோடு பரிபுறம் என்று சொல்லக்கூடிய அந்த அணிகலனை அணிந்தவர்களாகவும் சிறிய பாதமுடையவர்களாகவும் இருக்கின்ற அந்த ஆரிய பேடிகளோடு எஞ்சா மன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவர், அதாவது அரசனுடைய ஆணையை தப்பாமல் கேட்கின்ற அந்த கஞ்சுகமாக்கள் என்று சொன்னால் தூதர்கள் என்று பொருள். அதாவது தம்முடைய அரசர்களுக்கு எந்த விதமான தாழ்வும் வராதபடி வேற்றரசருடைய பெருமித மொழியை மறுத்துரைக்கின்ற அஞ்சாமையுடையவர்கள் அந்த தூதர்கள். அப்படிப்பட்டவர்கள் 100 பேர். அந்த 100 பேர்களையும் இந்த தப்பிப்பிழைத்து பயந்து சென்று அவர்கள் பல்வேறு வேடமிட்டு கொண்டிருந்த அந்த மன்னர்களையும் அடுத்து இந்த பேடிகளையும் அதற்கடுத்து இந்த கனக விஜயரையும் அழைத்து கொண்டு போய் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் காட்டுமாறு பணித்தார்கள் என்ற செய்திதான் இங்கே. கஞ்சுகம் என்று சொன்னால் சட்டை என்று பொருள். ஆக மேலே சட்டை அணிந்திருக்கின்ற 100 பேர் அவர்கள் தூதுவர்கள். அந்த தூதுவர்கள் தம்முடைய மன்னனுடைய அந்த வீரத்தை சிறப்பாக போற்றுகின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள். ஆக எஞ்சாமன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவர். ஆக இந்த தூதுவர் ஈரைஞ்சூற்றுவர் என்று சொன்னால் 1000 பேர். அந்த 1000 பேரையும் என்ன செய்தார்கள் என்றால், அரியில் போந்தை அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த கனக விஜயரை. ஆக ஏற்கனவே சொன்ன அந்த தவவேடத்தில் இருந்த அரசர்களையும் இந்த பேடிமார்களையும் அதற்கடுத்து போரிலே நம்முடைய தமிழ் வேந்தர்களை இகழ்ந்து சொன்ன, குறிப்பாக தமிழை இகழ்ந்து சொன்ன அந்த கனக விஜயரையும் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டி வருமாறு பணித்தான். ஆக அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த கனக விஜயரை. ஆக அழிவில்லாத போந்தை, போந்தை என்ற பனம்பு மாலை, பனம்பு மாலையை சூடியிருக்கின்ற அருந்தமிழ் வேந்தனாகிய சேரன் செங்குட்டுவன் தமிழின் ஆற்றலை அறியாமல் போர் புரிந்து தோற்ற கனக விஜயரை இருபெரு வேந்தர்க்கு காட்டிட ஏவி சோழ பாண்டியருக்கு அழைத்து சென்று காட்டுமாறு ஏவினான். காட்டுமாறு ஏவி என்பது வரை முடித்து அதற்கடுத்து வருகின்ற செய்தியை நாம் அடுத்த பதிவிலே காணலாம் என்று சொல்லி இத்தோடு இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். ஆக இவன் கனக விஜயரை அங்கே சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டி வருமாறு ஏவியதற்கு காரணம் இவர்கள் தமிழ் ஆற்றலை இகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த இகழ்ச்சி என்பது பாண்டியனுக்கும் உரியது சோழனுக்கும் உரியது என்பதை தெரிவிப்பதற்காகவே, தன் வெற்றியை சொல்லுவதற்காக அங்கே அந்த 1000 தூதுவர்களை பணித்தான் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். ஆக அடுத்த பதிவிலே எஞ்சிய செய்தியை காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.